இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே பயன்படுற மாதிரியான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு டேபிள் நம்பர் 21. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, தங்களோட திருமண நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு ஐலாண்டுக்கு போன ரெண்டு தம்பதிகள் அங்க நடக்கிற ஆன்லைன் கேம்ல கலந்துப்பாங்க. அந்த கேம்ல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இவங்களோட வெட்டிங் டேவை கொண்டாடுறதுக்கு ஒரு லக்கி கூப்பன் மூலம் பிஜி ஐலாண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த தீவுக்கும் போயிட்டாங்க. இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போனதும் ஒரு முத்துமணி மாலை இருக்கு, பார்த்தனே பயங்கர ஹாப்பி ஆகுறா. ஹீரோ கிட்ட வந்து, இந்த முத்துமணி மாலை ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா. ஹீரோ அங்க வந்து, உன்னை விடலாம் ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கேக்குறா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, சரியான கேள்விதான் கேட்டிருக்கேன், ஏன்னா என்கிட்ட வேலை இல்லல்ல, ஆனா நான் திருடலாம் இல்ல, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதை வச்சுதான் இதை வாங்கின அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், எதுக்காக காசு நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இதை நினைச்சாலே பயங்கர டென்ஷனா இருக்கு. என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் சொந்தமா ஒரு பிசினஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால இது வரைக்கும் முடியல. அதுக்காக நான் வருத்தம்லாம் படல, கண்டிப்பா என்னால முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மொட்டை அடிச்சவர் வந்து, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பா உனக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனா யாரையுமே நீ சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்து அவரை பார்த்துட்டு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர், உங்களுக்கு எல்லா ஆஃபரும் நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மொட்டை மூணு பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மொட்டை சொல்றாரு ஹீரோ கிட்ட, நாங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம், அதுல ஆன்லைன் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், அதை 8 மில்லியன் பேர் பாப்பாங்க, அதுல நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி நாங்க கலந்துக்கிறோம், ஆனா இதுல கலந்துகிட்டா எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம மொட்டை, இதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21 கோடி நாங்க பணம் தருவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு வேலை இல்லாம இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட
கிட்ட நாம ரெண்டு பேரும் இந்த கேம்ல கலந்துக்கலாங்க, எட்டு க்வெஸ்சன் தானே, ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். இப்ப மொட்டை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு ரெசார்ட் கழிச்சிட்டு போறாரு. அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. மொட்டை ஒரு கிளாஸ் எடுத்து அதை ஸ்பூனால தட்டுறாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் அங்க இருக்கிற சேர் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க நடக்கிறத அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு நிக்கிறாங்க. இப்ப லிப்ட்ல இருந்து ஒருத்தவன் கோட் போட்டுட்டு நல்லா ஹேண்ட்ஸமா இறங்கி வரான். நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு மாதிரியே பாத்துட்டு வரான். அவன் கூடவே ரெண்டு மூணு பேரு ஒரு டேபிளையும் எடுத்துட்டு வராங்க. அந்த டேபிள்ல டேபிள் நம்பர் 21 எழுதிருக்கு. நம்ம மொட்டை நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் ஒரு ஃபைல் கொடுத்து அதுல சைன் பண்ண சொல்றான். என்னன்னா, இவங்க இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேம பாக்குறதுக்காக எல்லாரும் ஆன்லைன்ல அப்படியே ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நம்ம மொட்டை ஹீரோ கிட்ட உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்க கண்ணுக்கு எப்பயாச்சும் உங்க ஒய்ஃப் அழகா தெரிஞ்சிருக்காளா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃப் எப்பவுமே அழகுதான், அவ அழகாதான் என்னோட கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் கையில இருந்து பச்சை கலர் லைட் எரியுது. உடனே நம்ம மொட்டை, ஏ கங்கராச்சுலேஷன், நீ கரெக்டான ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் உடனே, இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம மொட்டை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு வில்லத்தனமான பார்வையோட பாக்குறாரு. இப்ப மொட்டை ஹீரோ கிட்ட, அடுத்தவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், பப்ளிக் பிளேஸ்ல வச்சு உன்னோட ஒய்ஃபுக்கு நீ கிஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை சுத்தி கேமரா இருக்கும், இது ஒரு லைவ் ப்ரோக்ராம், எல்லாரும் உன்னை பாத்துட்டு இருப்பாங்க, நீ எங்ககிட்ட ஏமாத்த முடியாது. ஒருவேளை நீ பொய் சொன்ன நீ செத்துருவ, இது கேமோட ரூல், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை சுத்தி எல்லாரும் கேமரா வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம பொண்டாட்டி தானே, முத்தம் குடுக்கறதுக்கு எதுக்கு இப்படி தயங்குற, இது நம்மளோட டாஸ்க், இதை நம்ம ஜெயிச்சு ஆகணும், கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சுதான் அவன் மீட் பண்ணிருப்பான். அதை அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். டாஸ்க முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மொட்டை கிட்ட வரான். அப்ப மொட்டை சொல்றான், நீ கிஸ் பண்ண அடுத்த செகண்டே இந்த வீடியோக்கு 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, நீங்க ரெண்டு பேரும் 1 கோடி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆகுறான். இப்ப நம்ம மொட்டை ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்றான், நான் உங்களுக்கு ஜெயிச்சா 21 கோடி பணம் தரேன் சொன்னல, அந்த பணத்தை அந்த ரூம்ல தான் நான் வச்சிருக்கேன், போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளை அனுப்பி வைக்கிறான். மொட்டையோட ஆளும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அழைச்சிட்டு போய் அந்த ரூமை காட்டுறான். அந்த ரூம்ல அவ்வளோ பணம் இருக்கு, அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப மொட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட போனை எடுத்து பாரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவனோட போனை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும் போது அவனோட அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி பணம் கிரெடிட் ஆயிருக்கு. இந்த 1 கோடி பணம்ங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்த்தது அவங்களுக்கு எப்படி இருக்கும், பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப மொட்டை எதையோ சமைச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து அடுத்த க்வெஸ்சனை கேக்குறாரு, உங்க புருஷன் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேக்கும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயக்கப்பட்டு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே முகமே மாறி போகுது. இப்ப மொட்டை அவங்க ரெண்டு பேரையும் வில்லத்தனமான ஒரு பார்வையை பார்த்துட்டு, ஏய் நீ கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்க, உன்னோட கைய பாரு அப்படிங்கிறாரு. அதுல இருந்து பச்சை கலர் லைட் எரியுது. இப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, இப்படிதான் விளையாடணும், நீ நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மொட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்ன உன்னோட பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அவ சொல்லிட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு மூடி இருக்கிற புத்தகம் மாதிரி, மூடி இருக்கிற புத்தகத்தை திறந்து பார்க்காத வரைக்கும் தான் அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குங்கிற தேடல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மொட்டைய அந்த இடத்துல அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். மொட்டை எதையோ சமைச்சிட்டு இருந்தால அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து வச்சு ஹீரோயின் கிட்ட, இதை நீ சாப்பிடணும், இதுதான் உன்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அந்த சாப்பாடை பார்த்ததுமே கொமட்டிக்கிட்டு வருது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டு மொட்டையை திட்ட நீங்க 2 கோடி பணம் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மொட்டை கிட்ட சொல்றான், எப்போதும் நம்ம சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு. இப்ப மொட்டை
கரெக்டா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, நீ லைஃப்ல யாரையாச்சும் ஏமாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எதையோ சொல்ல வர முயற்சி பண்றாரு. உடனே நம்ம மொட்டை சொல்றாரு, நான் கேட்டதுக்கு எஸ் ஆர் நோ இது மட்டும் தான் நீ ஆன்சர் பண்ணணும், வேற எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கையில இருந்து பச்சை கலர் லைட் எரிஞ்சிருது. இப்ப நம்ம மொட்டை ஹீரோ கிட்ட, சூப்பர் பா, கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்ட, நீ 3 crore ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பயங்கர ஹாப்பி ஆகி ஹீரோ கிட்ட, இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இதுல எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு, எனக்கு ஒன்னும் அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், இது ஒரு கேம் தானே, இதுக்கு எதுக்காக நீ இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம மொட்டை ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு, உங்களுக்கான அடுத்த டாஸ்க் இப்ப ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு கண்ணாடி பெட்டியை காட்டி ஹீரோயின அந்த பெட்டிக்குள்ள போக சொல்லிட்டு அதோட கதவை லாக் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்றான், இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள 7 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும், அதுக்குள்ள உன்னோட உடம்புல இருந்து 500 ml ரத்தத்தை ஒரு பாட்டில்ல நிரப்பணும், அது ஃபுல்லா நிரம்பினதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கீயை எடுத்து அந்த பெட்டியை திறந்து உன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள 7 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டே நிக்கிறான். அதுக்கு மொட்டை சொல்றான், அங்கப்பா 6.5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, 7 நிமிஷம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஓடி போய் அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும், இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபுக்காக அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள ஆக்சிஜன் கம்மி ஆகிட்டே இருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு ரத்தம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைமும் அதிகமாயிட்டு இருக்கு. இங்க மொட்டை நின்றுட்டு இன்னும் எடு இன்னும் எடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 500 ml ரத்தத்தை எடுத்துடுறான். எடுத்துட்டு அந்த ஊசியை புடுங்கும் போது அவன் கையில இருந்து அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினால மூச்சே விட முடியாது. அவ திணறி போய் கீழே விழ போற நேரத்துல நம்ம ஹீரோ ஓடி வந்து அப்படியே அவளை புடிச்சிடுறான். இப்ப மொட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா இந்த டாஸ்க முடிச்சிருக்கீங்க, நீங்க 4 crore வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டத நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ நிஜமாவே கேம் ஷோ நடத்துறியா இல்ல எங்களை கொல்ல பாக்குறியா, நீ எங்க உயிரோட விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம மொட்டை சொல்றான், நீ மறந்து போயிட்டியா, இந்த கேம் விளையாடுறதுனால நீ சாக மாட்ட, ஒருவேளை இந்த கேம்ல நீ போய் சொன்னாதான் செத்து போவ அப்படிங்கிறான். இப்ப மொட்டை நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினை பார்த்து கேக்குறான், உன்னோட தலையில வந்து சுத்தமா முடி இல்லன்னு நினைச்சுப்போம், நீ மொட்டை அடிச்சிருக்கிற, அப்படி இருக்கும்போது உன்னோட புருஷன் உன்னை இப்ப இருக்கிற மாதிரியே அப்பவும் லவ் பண்ணுவானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா என்ன என் புருஷன் அப்பயும் இப்படிதான் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறான், உன்னோட முடியை நீ வெட்டிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், அதெல்லாம் என்னால முடியாது, என்னோட முடியை நான் வெட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ சொல்றான், டாஸ்க் தானே செஞ்சிடலாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல என்னால முடியாது அப்படிங்கும் போது மொட்டை சொல்றான், சரி சரி உன்னால உன் முடிய கட் பண்ண முடியாதுன்னு சொல்ற, இப்ப நம்ம டாஸ்க் மாத்திப்போம், நீ முடிய கட் பண்ண வேணாம், உன்னோட முடிய உன் ஹஸ்பண்ட் கட் பண்ணட்டும் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு, நீ அவளோட முடிய கட் பண்ணுன்னு ஒரு மெஷினை காட்டுறான். நம்ம ஹீரோவும் அந்த மெஷினை எடுத்து பார்த்துட்டு, என்ன மெஷின் இது, இது கட் பண்ற மிஷின் கிடையாது, இது மொட்டையடிக்கிற மிஷின் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறான். எங்களுக்கு இதோட போதும், நாங்க முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு எந்த டாஸ்க்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வெளில வரா. மொட்டை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, கேமோட ரூல்ஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கேமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்காரணத்தை முடிட்டு நீங்க வெளில போக கூடாது நான் சொல்லியிருக்கேன், அப்புறம் நீங்க எனக்கு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க வெளில போறீங்க, இந்த இடத்த விட்டு நீங்க எப்படி போறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கல, விறுவிறுனு அவன் ஒய்ஃபை அழைச்சிட்டு ஒரு போட்ல ஏறி போ, கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டான். அவங்க கையில ஒரு லைட் டிடெக்டர் கட்டிருப்பாங்கல்ல, அதுல இருந்து சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம மொட்டை பேசுறான், இங்க இருந்து உங்களால 10 km கூட போக முடியாது, அதுக்குள்ள நீங்க இறந்து போயிடுவீங்க, கேமோட ரூலை நீங்க மீறிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு, திரும்பி மொட்டை இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ரெண்டு பேரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மொட்டையை பார்த்து, நீ கேம் ஷோ நடத்துல, எங்க கிட்ட இல்லீகலா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றா. அதுக்கு மொட்டை, மேடம் நீங்க படிச்சவங்க தானே, இந்த கேம்ல இருக்கிற எல்லா ரூலுக்கும் நீங்க ஒத்து போறீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் ஃபைல காட்டுறான். நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு கோவப்பட்டு அவனை அடிக்க போறான். அதுக்கு நம்ம மொட்டை, கொஞ்சம் கூலா இருப்பா, சுத்தி பாரு, உன்னை சுத்தி எவ்வளவு கேமரா இருக்குன்னு பாரு, 8 million பேர் இங்க என்ன நடக்குதுங்கிறத பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அமைதியாயிடுறான். இப்ப மொட்டை சொல்றான், உனக்கு வேற வழியே கிடையாது, நான் கொடுத்த டாஸ்க நீ முடிச்சுதான் ஆகணும், கேமை விட்டு நீ பாதியில வெளிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு மொட்டை அடிக்கிறான். நம்ம ஹீரோயினால அதை தாங்கிக்கவே முடியல, அவ கதறி கதறி
அப்படி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டாஸ்க முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம மொட்டை சொல்றான் ஹீரோயினை பார்த்து, நீ பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 5 crore வின் பண்ணிட்டீங்க, இப்ப உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, நீ உன்னோட ஒய்ஃபை எப்பயாவது அடிச்சிருக்கியா, ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறான். என்னன்னா, ஹீரோயின் கன்சீவா இருந்திருப்பா, இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபார்ட் பண்ணிடுவா. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இருப்பான். எப்படி நம்ம குழந்தைய நீ கொல்லலாம், எதுவா இருந்தாலும் நீயே முடிவெடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லை நம்ம இன்னும் செட்டில் ஆகலை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிருவான். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே மொட்டை வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறான். நீ உன்னோட ஹஸ்பண்டை நல்லா ஓங்கி அறையணும், நீ அறையிற சவுண்டு 120 meters வேகத்தில் கேட்கணும், இங்கே பாரு நான் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் வச்சுருக்கேன், நல்லா கவனத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு தயங்கி தயங்கி நின்று அழுதுகிட்டே அவனை அறையிறா. ஆனால் மொட்டை அவன் அறையிற ஸ்பீடை செக் பண்ணி பார்த்துட்டு, என்ன இவ்வளோ ஸ்லோ உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்களோட பொருளை எந்தவித காரணமும் இல்லாம நீ அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு ஒரு பொது இடத்துக்கு வந்து அங்க நிறுத்தி இருக்கிற காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த காருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் அங்க வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடி வரான். அதுல ஒருத்தவன் போலீஸ் கால் பண்ணி, சைக்கோ மாதிரி ஒருத்தவன் எங்க காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான், உடனே வாங்க அப்படின்னு சொல்றான். போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ் கிட்ட, என்ன ஹெல்ப் பண்ணுங்க சார் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நேரத்துல முட்டை வந்து, இந்த காலத்துல கூட இப்படி இருக்கீங்களா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ, இதுக்கு பேர் கேமா, நீ கேம் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கு நம்ம முட்டை சொல்றான், இங்க பாரு இது சும்மா ஒரு கேம் தான், இதுவே லைஃப் கிடையாது, இந்த கேம்ல இருந்து நீ விலகிக்கிற அப்படின்னு நினைச்சனா நீ சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுடு, இப்ப லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன், இதோட கேம் ஓவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு நீ தப்பான ஆன்சர் பண்ணணும், அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணக்கூடாது, நீ சொல்ற ஆன்சர் சரியா இருந்துச்சுன்னா ரெட் கலர்ல லைட் எரியும். எக்ஸாம்பிளுக்கு, இதோ உட்காந்துருக்கானே இவனோட ஹஸ்பண்டா அப்படின்னு நான் கேட்டா அதுக்கு நீ இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோயின் பயங்கர கடுப்பாகிறான். இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நீங்க நேரடியா க்வெஸ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ மொட்டை ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கிறான். ஹீரோவை காட்டி, இவனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கும் போது
இல்லை அப்படிங்கிறா, நீ ஒரு நாய் மாதிரி மோசமா இறக்க விரும்புறியா அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்றா. இது போல எல்லா க்வெஸ்சனுக்கும் நெகட்டிவ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா, ரெட் கலர்ல லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேக்குறான், நீ மேரேஜுக்கு அப்புறம் வேற யாரு கூடயாவது செக்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்கும்போது அவ ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப பச்சை கலர் லைட் எரிஞ்சிடுது. இந்த டாஸ்க் படி பார்த்தோம்னா ஆமானா இல்லைன்னு அர்த்தம். மொட்டை வந்து ஹீரோயின் கிட்ட, நீ போய் சொல்லியிருக்க இங்க பாரு பச்சை கலர் லைட் எரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணேன், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் ஆகி கத்திட்டு இருக்கான், அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்படியா அப்படின்னா ராஜ் மல்ஹோத்ரா யாரு, உன் போனை கூட நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ஹீரோயின் போனை வாங்கி கான்டாக்ட்ல போயிட்டு அந்த ராஜ் மல்ஹோத்ராவுக்கு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் பண்ற மாதிரி, இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாமா அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்றான். பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து ஓகேன்னு மெசேஜ் வந்துருது. அந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட அழுதுகிட்டே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம இது மாதிரி பண்ணிட்டேன், நீயும் வேலை இல்லாம இருந்த, நமக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு, அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதனாலதான் நான் அப்படிலாம் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோவால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா எமோஷனல் ஆகி அவளை தள்ளி விட்டுட்டு, அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, என்னோட கனவு ஆசை எல்லாமே மொத்தமா நொறுங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு மனசு உடஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோவை போய் தொடுறான், அவன் எமோஷனல் ஆகி தள்ளி போ அப்படின்னு சொல்லி கோவமா தள்ளி விட்டுறான். ஒரு பக்கம் ஹீரோ அழுறான், இன்னொரு பக்கம் ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்கும் போது மொட்டை வந்து சொல்றான், இன்னும் இந்த கேம் ஓவர் ஆகல, உன்னோட ஒய்ஃப் இந்த கேமோட ரூலை மீறிட்டா, நான் என்ன சொன்னேன், இந்த கேம்ல போய் சொன்னா இறந்து போயிடுவீங்கன்னு நான் சொன்னல, அவ போய் சொல்லிட்டா இப்ப இறக்க போறா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு மனசு தாங்கல, ஏன்னா ஹீரோ அவனோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். இப்ப மொட்டை கிட்ட சொல்றான், இல்ல வேணா இந்த ரூலை கொஞ்சம் மாத்திருங்க, என்னோட ஒய்ஃப் சாவக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மொட்டை சொல்றான், பரவாயில்லையே உன்னோட ஒய்ஃப் இன்னொருத்தனோட இருந்தது தெரிஞ்சும் கூட நீ இன்னும் அவளை லவ் பண்ற, அவ சாவக்கூடாதுன்னு நினைக்கிற, சரி நம்ம ரூலை மாத்திக்கலாம், உன் வைப்ஸ் ஆக வேணாம், அதுக்கு பதிலா நீ யாரையாவது ஒருத்தவங்கள சுட்டு கொண்டுடு, எனக்கு தேவையில்லாம், என்னோட வெப்சைட்ல 10 மில்லியன் வியூஸ் போகணும். இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் எதை திரும்ப விரும்பி பார்ப்பாங்க, அடுத்தவங்களோட பிரச்சனையே தான், அதுவும் ஒருத்தவன் லைவா சாக போறான் அப்படின்னா சொல்லவே வேணாம், அந்த வீடியோ பயங்கர ஹிட் அடிக்கும், எனக்கு அதுதான் வேணும். ஹீரோ கையில ஒரு கன்னை கொடுத்துட்டு மொட்டையும் அவனோட ஆளும் ஹீரோவையும் அவனோட ஒய்ஃபையும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறானுங்க. அங்க ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், அவனை சுட சொல்லி மொட்டையோட ஆளு சொல்றான். நம்ம ஹீரோ கன்னை எடுத்துட்டு போய் அந்த பைய பக்கம் சுடுற மாதிரி வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம மொட்டை பக்கம் கண்ணை காட்டிட்டு நிக்கிறான். அப்ப அந்த பையன் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். அதை கேட்டதும் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் கலங்கி போய் என்னால அவனை சுட முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மொட்டை ஹீரோவை பார்த்து, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை கொன்னுட்ட, இப்ப நீ அவனை சுட போறியா இல்லனா உன்னோட ஒய்ஃபை சுடட்டுமா, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த பையனை சுடுறதுக்காக கண்ணை எடுத்துட்டு போய் அவன் தலையில வைக்கிறான். அந்த பையன் நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குறான். அவன் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோவும் ஹீரோயினும் படிச்ச காலேஜில தான் இந்த பையனும் படிச்சிருப்பான். இந்த பையன் ஜூனியர்ங்கிறதுனால இந்த பையனை ராகிங் பண்றங்கிற பேர்ல ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பாங்க. இந்த பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் காலேஜ்ல நின்று பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த பையனை பயங்கரமா கலாய்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவனை அரைஞ்சிருவா. இப்ப பிரின்சிபல் வந்து ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்னு கேப்பாரு. அதுக்கு இவங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நைட் அந்த பையன் கிளாஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து பாப்பான். அங்க ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பையன் தயங்கி தயங்கி உள்ள போவான். ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி குடிடா குடிடான்னு எல்லாரும் சேர்ந்து அவன் வாயில சரக்க ஊத்தி விட்டுருப்பாங்க. அந்த பையன் அதை குடிக்க முடியாம அப்படியே கொமட்டுவான், ஆனா அவங்க விடவே மாட்டாங்க. மறுநாள் அந்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு மாடிப்படியில இருந்து இறங்கி வந்துட்டு இருப்பான். அந்த படியில உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு, போய் ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த பையனும் ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். ஆனா ஹீரோ இன்னும் பத்தல, போய் எடுத்துருவாடா போய் எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ல அந்த பையனை ஓட விட்டுட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே சோர்ந்து போய் நிப்பான். அப்ப கூட விடாம போய் இன்னும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவான். அந்த பையன் அப்படியே ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, அதை பாக்குறதுக்கே நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும். அந்த பையன் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எட்டி எட்டி பாத்துட்டு சிரிப்பாங்க. இந்த பையன் அவங்கள பாத்துட்டு கண்டுக்காம அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பிடும் போது கையில ஏதோ ஒன்னு எடுத்து பாப்பான், அவனுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒன்னு அந்த சாப்பாடுல போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பையன் சாப்பாட்டை வச்சுட்டு போய் கொமட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு நினைப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாவங்க அந்த பையன், அவனை நிம்மதியா கூட சாப்பிட விட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த பையன் காலேஜுக்கு வரும்போது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கும்பலா சேர்ந்து உட்காந்துட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அவனை பார்த்து கேக்குறா, ஒரு மொபைல்ல இது வரைக்கும் செக்ஸ் பத்தி எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த மொபைல எப்படி கூப்பிடுவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் வெஜின் மொபைல் அப்படின்னு சொல்றான்.
என்னடா இந்த பொண்ணு வெர்ஜின் மொபைல் அது இதுன்னு சொல்லுதேன்னு கமெண்ட்ல கேட்காதீங்க. நிஜமாவே வெர்ஜின் மொபைலுங்கிறது அமெரிக்காவில இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த பதில கேட்டுட்டு அவன் அரைஞ்சிட்டு போடா லூசு அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு செம்ம கோவம் வருது அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் கேக்குறான், நீ ஒரு வெப்சைட்ல நாய பார்த்தா என்ன செய்வ அப்படின்னு கேக்குறான். அந்த பையன் அவ்வளவுதான் பயங்கரமா கோவமாயி, நீ அதை பார்த்தா என்ன செஞ்சிருப்பியோ அதை தான் நானும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோவம் வந்து, ஏன்டா என்னையே நீ எழுத்து பேசுறியா, உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். அதுக்கு ஹீரோ, ஏன் சார்பா ஒன்னு போடுறா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா. அந்த பையன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அப்போ ஹீரோ வந்து அந்த பையனை உள்ள வச்சு கதவை சாத்திட்டு ஓடிடுவான். இருட்டுல அந்த பையன் பயந்து போய் கதவு தரங்க கதவை தரங்கன்னு கத்திட்டே இருப்பான். ஆனா அவனுங்க திறக்கவே மாட்டானுங்க, ஓடிடுவானுங்க. அடுத்து அந்த பையன் கிளாஸ்க்குள்ள வரும்போது மேல இருந்து ஒருத்தவன் அந்த பையன் மேல அப்படியே ரத்தத்தை கொட்டி விடுவான். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பையன் அப்படியே பயந்து போய் நிப்பான். அவன் பயப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோட டீம் அந்த பையனை கூப்பிட்டு காலேஜுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையை அடிச்சு நொறுக்க சொல்றாங்க. அந்த பையனும் இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம வேற வழி இல்லாம அந்த கடையை போய் அடிச்சு நொறுக்கிறான். அதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த பையனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனா அந்த ஹீரோ ஹீரோயின் டீம் அவனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாம அதை பார்த்துட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, என்னால இங்க இருக்கவே முடியல, இவனுங்க செய்யற டார்ச்சர் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறான். அப்புறம் இவனுங்களை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். அப்ப ஹீரோ அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு போய், ஏண்டா எங்களை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ண போற, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு போட்டு அடி அடினு அடிக்கிறானுங்க. அப்படியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, இல்ல அவனை விட்டுடுங்க, அவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுங்க கேட்கவே இல்ல. அந்த பையனோட ட்ரெஸ்ஸ ஃபுல்லா கலட்டி விட்டுட்டு வீடியோ எடுக்கிறானுங்க. அந்த பையன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஆனா அவனுங்க விடவே இல்ல. அந்த பையனை உட்கார வச்சு அவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுட்டு, அதுவும் ஒழுங்கா கூட அடிக்கல, அறக்குறையா அடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. இப்ப அந்த பையன் அப்படியே கதறி கதறி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் பக்கத்துல நின்று அழுதுட்டே நிக்கிறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை சுடுற மாதிரியே கண்ணை வச்சுட்டு நிக்கிறான்ல. ஆனா அவனால சுட முடியாது. டக்குன்னு என்ன செய்யறான், கண்ணை அப்படியே அவனோட நெத்தில வச்சு சுட்டுக்க போறான். அப்ப அவனோட ஒய்ஃப் கத்ரா நம்ம ஹீரோயின், இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம மொட்டையோட பையன் தான். இந்த பையனை ராகிங் பண்றங்கிற பேர்ல எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அதை எல்லாத்தையும் டாஸ்கா கொடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் இவர் செய்ய வச்சிருப்பாரு. இப்ப நீங்க நினைக்கலாம், ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் அந்த பையனை கஷ்டப்படுத்தினாங்களா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்தலையா அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் இந்த பையனை ரொம்ப அதிகமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த பையன் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிருப்பான். அந்த பையன் படுற கஷ்டத்தை இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடி இருப்பாரு. இப்ப மொட்டை ஹீரோ பார்த்து சொல்றாரு, இவன் யாரு தெரியுமா, என்னோட பையன் தான், நீ செஞ்சல ராகிங் அதனாலதான் என்னோட பையன் இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் விளையாட்ட தான் செஞ்சேன், வேணும்னே நான் செய்யல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மொட்டை கேக்குறாரு, என்னது விளையாட்டா, விளையாட்டுக்கா செஞ்ச, பாருறா என் பையன் எப்படி உட்கார்ந்துருக்கான் பாருறா, உன்னாலதானே என் பையன் இப்படி உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு அவனை கூட யாருனே தெரியாத நிலைமைக்கு ஆயிட்டான், என் பையன் சரியா தூங்க கூட இல்ல தெரியுமா, என் பையனை பார்த்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பேன், உனக்கு என்ன தெரியும், ஒரு அப்பாவா என் இடத்துல இருந்து பாருறா, உனக்கு அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு நம்ம மொட்டை அவரோட பையனை அழைச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அங்க நடக்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆகும்ல, இவங்களோட ஆன்லைன் கேம் ப்ரோக்ராம் அந்த மானிட்டர் அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் டேபிள் நம்பர் 21 அதை காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல ஒரு ஆழமான கருத்தை தெளிவா சொல்லிருப்பாங்க. என்னன்னா, ராகிங் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு, விளையாட்டா செய்யற ஒரு ராகிங்கால ஒரு பையனோட வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆயிருக்கும். அதை அழகா தெளிவா கட்டியிருப்பாங்க. காலேஜ்ல நடக்கிற ராகிங் மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட இயல்பு வாழ்க்கையில கூட நம்ம விளையாட்டுன்னு நினைச்சு ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்போம். ஆனா அது நமக்கு தான் விளையாட்டா தெரிஞ்சிருக்குமே தவிர மத்தவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கும். இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு அந்த விஷயம் நல்லாவே புரியும். அதனால மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு விளையாட்டை கூடுமான வரைக்கும் விளையாடுறத நம்ம குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க.